இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோ. இது வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டுடலாம். பொம்பெல்லாம் கொதிக்க வேணாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சூடு தண்ணியில. இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து இப்ப பச்சை தண்ணியில போட்டுடலாம். கடாயில எண்ணெய் ஊத்திக்குங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. பொரிஞ்சாச்சு. ஜீரகம் போடுங்க. இடிச்ச பூண்டு போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. தனிமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குங்க. மசாலா கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்குங்க. மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஊத்திக்குங்க.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். மூடி போட்டுலாம். நல்லா வெந்துச்சு. இப்போ துருவுன தேங்காய் போட்டுலாம். Bye, நாளைக்கு பார்க்கலாம்.